ஆளுநர்கள் மக்களை சந்திக்க கூடாது என்ற கருத்தை நான் எதிர்க்கிறேன். நான் மக்களை சந்திக்கும் போது சிறு உதவியை செய்ய முடிகிறது. ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என கையெழுத்து வாங்குவது ஜனநாயகத்திற்கு எதிரானது என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். மதசார்பற்ற முற்போக்கு கட்சி மற்றும் சமூக அமைப்புகள் சார்பில் முதலமைச்சரை சந்தித்து புதுச்சேரி அரசு கொண்டு வந்துள்ள முற்பட்ட சமூகத்தில் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய 10% இடஒதுக்கீட்டை புதுச்சேரி மாநில அரசு நடைமுறைப்படுத்தக்கூடாது என வலியுறுத்தி இன்று மனு அளித்து பேச்சுவார்த்தையை நடத்தப்பட்டது. புதுவையில் மழை பாதிப்பு சமயத்தில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் ஆதரவு சுயேட்சி எம்எல்ஏக்கள் நாளை நள்ளிரவில் வெளிநாட்டு பயணம் செல்வதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் எம்எல்ஏக்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் தேவையா என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் இச்செய்தியை கேட்ட பொதுமக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நவம்பர் 9ஆம் தேதி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகவும் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் தமிழகம் புதுச்சேரி கடலோர பகுதிகளை நோக்கி காற்றழுத்த தாழ்வு பகுதி நகரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆரஞ்சு நிற ஆவின் பால் பாக்கெட் விலை 1 லிட்டருக்கு 12 ரூபாய் உயர்த்தி ரூபாய் 60ஆக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. பால் உற்பத்தியாளர்களுக்கு கொள்முதல் விலை உயர்வு வழங்குவதால் ஏற்படும் கூடுதல் செலவினத்தை ஈடு செய்ய விலை உயரப்பட்டுள்ளதாகவும் மாதாந்திர அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 46க்கே விலை மாற்றமின்றி வழங்கப்படும் என ஆவின் நிறுவனத்தின் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மாவட்ட வாரியாக வானிலை சம்பந்தமான ஆலோசனைகள் மற்றும் தங்கள் பகுதிகளில் உள்ள அணைகளின் நீர் தேக்கநிலை குறித்த விவரங்களை உழவன் செயலி என்ற செயலி மூலம் அறிந்து கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. கற்றுக்கொள்ள விருப்பப்படுவோர் இந்தியை கற்கலாம், கட்டாய பாடம் என்றால் ஏற்க மாட்டோம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 6 இடங்களில் தவிர காவல்துறை அனுமதி வழங்கிய 3 இடங்கள் உள்ளிட்ட 44 இடங்களில் RSS ஊர்வலம் நடத்தலாம் எனவும் 6 இடங்களில் மட்டும் இயல்பு நிலை திரும்பும் வரை RSS காத்திருக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. UGC நெட் தேர்வு முடிவுகளை நாளை தேசிய தேர்வு முகமை வெளியிடுகிறது. மேலும் தேர்வு முடிவுகளை NTA.AC.IN என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என UGC தலைவர் ஜெகதீஷ்குமார் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள NRA மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.